நான் ஏதோ பெட்டரா பயங்கரமா பிளான் பண்ணி நல்ல ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். லவ் யூ சோ மச், விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. நான் போய் ஒளிஞ்சுக்க போறேன் பிரதர். நீங்க எல்லாரும் ஒளிஞ்சு நிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அப்படியே காமிச்சுருங்க. இல்ல ஏதாவது பேசுறீங்களா? ஸ்ருதியை பத்தி ஏதாவது பேசுங்க. நீ அப்படி போய் திரும்ப என்ன நடந்திருக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியோ வந்து பயங்கர சர்ப்ரைஸ், எல்லாம் ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்ணிருக்கோம். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கூட்டி நின்றுட்டு ரியோ பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஈவன் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சீக்கிரத்தில் வந்து அந்த தொட்டியில் வந்து நடக்க போகிற விஷயங்களை நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்க போறீங்க. ஸோ வியர் ஆல் வெயிட்டிங். ஸோ வந்து ரெண்டு பேர் வந்து பொதுமக்கள்லாம் பயங்கர யோசனையாக இருக்கு. கடைக்குள்ள போயிட்டாங்க. சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சு அவங்க எங்களுக்கு ஒரு புது சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ரியோட ஃபியான்சே. ஸோ வியர் ஆல் வெயிட்டிங். இன்னும் வந்து இவ்வளோ தான் இருக்குது டைமு. ஸோ 1, 2 லெட்ஸ் ஸ்டார்ட் த கவுண்டிங். இருக்கும்
ஒருத்தி பேச்சுலர். ஸோ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி. அவ்வளோதான் கேக் போட்டோ எடுக்க எவனா போட்டோ எடுக்கிறான் இப்ப எல்லாம் செல்லும்
வாழ்க்கையிலேயே முத முறையா ஒரு சர்ப்ரைஸ் உருப்படியா பிளான் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எனக்கு லைட்டா தெரிஞ்சிடும், ஆனா இது நிஜமாவே சுத்தமாவே தெரியல. பிகாஸ் திஸ் பிளான் பை ரியோ. நடுவுல ஒரே இடத்துல மட்டும் ஏதோ ஒரு ஹிண்ட் வந்துச்சு எனக்கு. கேவலமா கண்டுபிடிச்சிருந்தா சீசன் கேட்டு இருப்பேன். ஏன்னா இவரோட வைஃப் ஒன்றாங்க, வைஃப் ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க, சொல்லிட்டுல ரியோ சாரி சொல்லிட்டு எதுக்கு இல்லை என்னால அங்க இருக்க முடியல சாரி சொல்லிருக்கேன். இல்ல நீங்க இங்க இருக்கணுமா எதுக்கு சொல்லிடுறேன் சொல்லி வச்சுட்டு அப்புறம் அம்மா கிட்ட எதுக்கு அவங்க சாரி சொல்றாங்க. வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு ஈவெண்ட் வந்து பயங்கர அளவு கொஞ்சம் கூட லீக் ஆகாம கரெக்டா பண்ணி குடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இவரு தான் அந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் ஓனர். அண்ட் நான் இது என்ன சந்திரு பிரதர், இந்த டெக்கரேஷன் இது ஃபுல்லாகவே அவர் தான் பண்ணி அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் கிராண்ட் மால் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்து இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து கரெக்டாக நாங்கள் பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கு கிராண்ட் மால் ஒரு காரணம், அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் கேசில் த பேக்ஸ் அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இது எல்லாத்தையும் விட இவ்வளோ நேரம் என்னை மட்டும் ரசிச்சு எனக்கு மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ஆஸ் அ ஃபேன்ஸ். என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரஞ்சித். ஸோ இவர் தான் வீடியோ ஃபுல்லாக கவரேஜ் பண்ணியிருக்காரு, அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய டீமாக சேர்ந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்டிஎஸ் சாண்டி டான்ஸ் ஸ்டுடியோ, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய கொரியோகிராஃபர் குல்லு, உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர். இவ்வளோ பயங்கரமாக நீங்கள் பண்ணுவீங்க, நான் இது பண்ணுவேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய எங்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கெலாம் நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. இப்போ இந்த பர்த்டேல, அவளோட பர்த்டேல நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டு ஒன் அண்ட் ஆல், லவ் யூ ஆல், தேங்க்யூ. தலகரம்